நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரும் மகிழ்வோடு வணங்குகின்றோம். இந்த 5 நாள் கலைக்களம் 1க்கு உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறோம். களரி மக்கள் பண்பாட்டு மையம், முரசு கலை குழுமம், கலிலியோ அறிவியல் மையம், முத்தமிழ் இயல் இசை நாடக நிலம் ஆகிய 4 அமைப்புகளும் இணைந்து கலைக்களம் 1 அப்படிங்கிற தலைப்பின் கீழே கல்வித்துறையில் நம்முடைய கலைகளை எடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த 5 நாள் பயிலரங்கம், இணைய வழி பயிலரங்கம். அன்புமிக்கவர்களே, அதாவது கலைகள் என்பது பள்ளிகளில் இருக்குது. அதில் நிச்சயமாக கலை விழாக்களில், ஆண்டு விழாக்களில் கலைகளை பயிற்றுவித்து நம்முடைய மாணவர்களை, நம்முடைய பிள்ளைகளை நிகழ்த்துவது என்பது, மகிழ்விப்பது என்பது ஒரு அருமையான காரியம். அவர்களுடைய திறமைகளை வளர்த்த, ஆனால் கல்வியில் இன்றைக்கு கலையை வழியாக கல்வியை எடுத்து செல்ல முடியும் என்கிற செய்தி தான் நமக்கு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. மாணவர்கள் எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு வசதியாக கல்வியில் கலைகளை, கல்வியை கலைகள் வழியாக எடுத்து செல்வது, அதுதான் இந்த முயற்சி. எனவே இந்த கலைக்களம் இந்த 5 நாள் இணைய வகுப்பிலே பதிவு செய்து பங்கெடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், கல்வியல் மாணவர்கள், இன்னும் மாணவர்கள், இன்னும் வெளிநாடுகளிலிருந்து இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து பயனடைய நாங்கள் மகிழ்வோடு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது 5 நாட்களும் 5 தளங்களிலிருந்து நம்முடைய கல்வி புலநிலை எப்படி பயன்படுத்துவது என்பது, முதல் நாளில் எவ்வாறு அறிவியல் விளையாட்டுகள் வழியாக நம்முடைய மாணவர்களுக்கு அறிவியலை கற்றுக் கொடுக்க முடியும் என்பது என்னுடைய முன்முயற்சியாக அறிவியல் பற்றியான பகுதி இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை வந்து இயல்பாக இயங்குவதற்கு, ஏராளம் நல்ல மதிப்பீடுகளை கற்றுக் கொடுப்பதற்கு எவ்வாறு நாட்டுப்புற விளையாட்டுகளை நடத்தி அதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வது, பொம்மலாட்டங்களை பயன்படுத்தி எப்படி நம்முடைய கல்வியை மாணவர்களுக்கு எடுத்து செல்வது, அதேபோல் நாடகத்தினுடைய வழியாக எப்படி நம்முடைய மாணவர்களுக்கு இந்த கல்வியை எடுத்து செல்வது என்கிற இந்த 4 தலைப்புகளில் 5 நாள் பயிலரங்கத்தை நாம் வச்சுருக்கிறோம். இந்த அறிவியல் சார்ந்த பயிற்சியை சத்தியமாணிக்கம் அவர்கள், மதுரை கலிலியோ அறிவியல் மையத்தை சார்ந்தவர் அதை நடத்துகிறார். நாட்டுப்புற விளையாட்டுகளை முரசு கலை குழுமத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆனந்த் அவர்கள் அதை நிகழ்த்துகிறார்கள். இந்த பொம்மைகள் வழியாக இந்த செய்தியை சொல்லுகிற பணியை வந்து முத்தமிழ் இயல் இசை நாடக நிலத்தினுடைய பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், திருமதி முத்துகிருஷ்ணன் அவர்கள் அதை நிகழ்த்துகிறார்கள். நாடகங்களை நான் ஜாய் நிகழ்த்துகிறேன். எனவே இது உண்மையில் ஒரு பயனுள்ளதாக உங்களுக்கு அமைவதற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைய வழி பயிலரங்கம் இனிதே துவங்குகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் முனைவர் அருள் செல்வி, முரசு கலைக்குழு, கலைக்களம் 1 பயிற்சி பட்டறையினுடைய பயிற்சி ஒருங்கிணைப்பாளர். கலைக்களம் 1 பயிற்சி பட்டறைக்கு சுமார் 1000 பங்கேற்பாளர்கள் இதுவரையில் பதிவு செய்திருக்கின்றனர். ஆஸ்திரேலியா, வட அமெரிக்காவின் மினசோட்டா, ஓமன், ஷார்ஜா, துபாய், ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும், தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர். கடந்த முறை நடத்திய ஆட்டக்களம் கலை பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்ட பல்வேறு பங்கேற்பாளர்கள் இந்த கலைக்களம் 1 பட்டறையிலும் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. 5 நாட்கள் நடக்கவிருக்கின்ற கலைக்களம் 1 பயிற்சி பட்டறையில் முழுமையாக கலந்து கொண்டு பின்னூட்ட படிவம் அனுப்புபவர்களுக்கு மட்டுமே மின் சான்றிதழ் வழங்கப்படவிருக்கிறது.
தமிழகத்திலிருந்து உலகம் முழுக்க வாழ்ந்து வருகின்ற தமிழர்கள் நம்முடைய தமிழர் கலைகளை பரவலாக்கம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஆஸ்திரேலிய மண்ணில் தமிழர் கலைகளான கும்மியாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம், சிலம்பாட்டம், பறையாட்டம் போன்ற பல்வேறு கலைகளை பரவலாக்கம் செய்து வருகின்ற ஆஸ்திரேலிய தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையத்தினுடைய தலைவர் திருமிகு பா இலாரன்ஸ் அண்ணாதுரை அவர்கள் இந்த கலைக்களம் ஒன்று பயிற்சி பட்டறையை துவக்கி வைப்பார். வாருங்கள், கல்வி கூடங்களை கலைக்கூடங்களாக்குவோம். வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது தமிழ் என்று சங்கே முழங்கு. கலைக்களம் 2020. களரி மக்கள் பண்பாட்டு மையமும் கலிலியோ அறிவியல் மையமும் முத்தமிழ் இயல் இசை நாடக நிலம் மற்றும் முரசு கலைக்குழு ஆகிய கலைகள் மற்றும் மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று கூடி எதிர்கால என் பிள்ளைகள் கலைவழி ஊடாக இந்த உலகை காண வேண்டும், கலைவழி ஊடாக இந்த சமூகத்தை அவர்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்ற நோக்கில் ஓர் அறிவை தேடும் முயற்சியாய் இந்த கலைக்களம் என்ற கலைவழி கல்வி பட்டறை முகாமை 5 நாட்கள் ஏற்பாடு செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஓர் எதிர்கால சிந்தனை உள்ள கூட்டத்தை உருவாக்க இந்த தலைமுறையில் பலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செயல்திட்ட முயற்சி உறுதி செய்கின்றது. அறிவியல் விளையாட்டு கருவிகளை செய்வதன் ஊடாகவும் விரல் பொம்மைகள் செய்வது ஊடாகவும் நாட்டார் விளையாட்டுக்களை முன்னெடுப்பதன் ஊடாகவும் காகிதம் ஊடாக மடிப்புகளை செய்யும் மடிப்பு கலையை எடுப்பதன் ஊடாகவும் நாடக வழி கலையை முன்னெடுப்பதன் ஊடாகவும் எம் பிள்ளைகளை இந்த குழந்தைகளை வேறு ஒரு பார்வையில் இந்த உலகை காண வைக்க முடியும் என்ற நம்பிக்கையை இந்த அமைப்புகள் வழங்க இருக்கின்றன. எதிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் நமக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எத்தகைய அறிவை தேட வேண்டும் என்பதை நாம் இன்று உறுதி செய்வதற்கு இது போன்ற செயல்திட்டங்கள் மிக மிக அவசியம். அறிவை தேடுவது குறைந்து திறமைகளை வளர்த்தெடுத்து பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வியாபார உலகில், அரசியல் வியாபார உலகில், கார்ப்பரேட்டுகள் கல்விகள் அனைத்தும் வியாபாரமாகி மலிந்து விட்ட இந்த சூழலில் மனிதம் தேடும் மனித உயிர்கள் மட்டுமன்றி மற்ற உயிர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஓர் கல்வி முறையை இந்த கலைக்களம் உருவாக்கும் என்று நிச்சயமாக நம்பலாம். எதிர்காலத்தை தேவையை தேடிக்கொண்டிருக்கும் நமக்கு இது போன்ற செயல்திட்டங்கள் மிக மிக அவசியம். புலம்பெயர் தேசங்களில் வாழும் எம்போன்றோருக்கு இது போன்ற செயல்திட்டங்கள் மிகுந்த மன மகிழ்ச்சியை தருகின்றன. நிச்சயமாக இது போன்ற செயல்திட்டங்களை தாய் தமிழத்தில் அறிஞர் பெருமக்கள், கலைஞர் பெருமக்கள், கலை ஆர்வலர்கள் முன்னெடுக்கும் பொழுது அவர்களுடன் இணைந்து சில சில கூறுகளை நாங்களும் எடுத்து வந்து இந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள எம் பிள்ளைகளுக்கு பயிர முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கின்றது.
நாங்கள் கூர்மையாக தாய்த்தமிழத்தில் கலைகள் ஊடாக நம்முடைய சமூகம் செய்து கொண்டிருக்கும் கலைஞர்களை, கலை ஆர்வலர்களை நாங்கள் கூர்மையாக கவனித்து வருகின்றோம். அவர்களோடு நெருங்கி பழகும் வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் இந்த நிலப்பரப்பில், புலம்பெயர்ந்த நிலப்பரப்பில் பிறந்து வளரும் ஒரு குழந்தை, ஒரு தமிழ் குழந்தை தான் தமிழராகவும் இல்லாமல், தான் பிறந்த நிலத்தின் பிள்ளையாகவும் இல்லாமல் குழம்பியிருக்கின்ற ஒரு சூழலில் இதுபோன்ற செயல் திட்டங்கள் எங்களுக்கும் உத்வேகம் கொடுக்கின்றது, ஒரு மன மகிழ்ச்சியை தருகின்றது. நிச்சயமாக கலைக்களம் போன்ற செயல் திட்டங்கள் நம்முடைய பிள்ளைகளை, நம்மை ஆளப்போகும் எதிர்கால தலைமுறை தலைவர்களை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை. இதுபோன்ற செயல் திட்டங்கள் எதிர்கால தேவையின் இன்றைய தேவை. நிச்சயமாக இதுபோன்ற செயல் திட்டங்களை தமிழ்நாட்டில் உள்ள கலை சார்ந்து இயங்கும் அமைப்புகள் இன்னும் அதிகமாக முன்னெடுத்து எம்போன்ற புலம்பெயர் தேசத்தில் வாழ்பவர்களுடன் பயிர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த இடத்தில் நான் வைக்கின்றேன். 5 நாட்கள் கலைவெளி ஊடாக கல்விகளை கற்பது எப்படி என்ற பட்டறையை முன்னெடுக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் உள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இத்தகைய கலைகள் ஊடாக நாம் உலகை காணும் பொழுது நிச்சயமாக வேற்று இனத்தவர்கள், முக்கியமாக இந்த பள்ளின கலாச்சாரத்தால் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த உலக மாந்தர்கள், இந்த உலக பள்ளின கலாச்சார சமுதாயம் தமிழ் சமுதாயத்தினுடைய பிள்ளைகளை தனித்துவத்தோடு பார்ப்பார்கள் என்பது உறுதி. தனித்துவம் மிக்க தொன்மையான பல கலைகளை கற்று தேர்ந்த ஒரு தமிழ் சமுதாய பிள்ளைகளுக்கு கலைவெளி ஊடாக கல்வி கற்பிக்கும் வாய்ப்பு இந்த 2020 கிடைத்திருக்கிறது என்றால் அது நிச்சயமாக நம் முன்னோர்கள் இட்ட அடித்தளம் அவ்வளவு வலிமையானது என்பதை உணர முடிகின்றது. கலை பண்பாட்டு கூறுகளை மீட்கும் ஓர் மிகச்சிறந்த கருவி. கலைகளை மீட்காமல், தொன்மை கலைகளை சாராமல், கலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் பண்பாட்டு கூறுகளை அணுக இயலாது. பண்பாட்டு கூறுகள் இல்லையென்றால் நம்முடைய மொழி உணர்வும், மொழியின் வளமும் காக்கப்பட முடியாது. மொழி இல்லையென்றால் நம்முடைய இனம் மாபெரும் அழிவை சந்தித்தே தீரும். ஆக நம்முடைய இனம் வாழ வேண்டுமென்றால் நம்முடைய மொழியின் தன்மை, மொழியின் தொன்மை அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும். மொழியின் தொன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பண்பாட்டு கூறுகளை காக்க வேண்டும். அத்தகைய பண்பாட்டு கூறுகளை மீட்க நிச்சயமாக நம்முடைய கலைவெளி கல்விகளை கற்பிப்பதும் கற்பதும் காலத்தின் தேவை. இந்த மாபெரும் செயல் திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி, எங்களுடைய ஆஸ்திரேலிய தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையத்தின் சார்பாக எமது உறுதிமொழியோடு இதை நான் நிறைவு செய்கின்றேன். தமிழர்தம் தொன்மை கலைகளை மீட்காமல் கலாச்சார பண்பாட்டு உரிமை இல்லை. கலாச்சார பண்பாட்டு உரிமையை மீட்காது மொழி உரிமை இல்லை. மொழி உரிமை இல்லையே எம் இன உரிமை இல்லை என்ற இனமானம் காக்கும் வரிகளால் பரவட்டும் தமிழர் கலை, உலகெங்கும் பரவட்டும் தமிழர் கலை என்ற எங்களுடைய செயல் திட்டம், 2020 நாங்கள் உருவாக்கிய இந்த உறுதிமொழியானது நிச்சயமாக இதுபோன்ற செயல் திட்டங்களை நாங்களும் கற்பது மூலமாக, முன்னெடுப்பதன் ஊடாக அதை அடைய முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒரு மாபெரும் செயல் திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் மீண்டும் வாழ்த்தி வணங்கி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய நண்பர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் கலிலியோ அறிவியல் மையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய பேரிடர் காலம் சொல்லலாம். இந்த காலகட்டத்திலும் கூட அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அறிவியலையும் கலைகளையும் கற்றுக்கொள்ள நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இந்த நேரத்தில் அறிவியல் விளையாட்டுகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தல நாங்கள் வந்து பெருமை அடைகிறோம். ஏன்னா அறிவியல் அப்படின்னாலே வந்து அதுக்கு ஒரு பெரிய பரிசோதனை கூட வேணும், பரிசோதனை கருவிகள் வேணும், அல்லது அறிவியல்னாலே அது பள்ளிக்கூடம் சார்ந்தது, பல்கலைக்கழகம் சார்ந்தது அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம். இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் பாடம்னாலே நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம போறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்குது. அறிவியலும் அதே மாதிரி கணக்கும் கூட, கணக்கு அப்படின்னாலே நிறைய பேர் ஆத்தே கணக்கா அப்படின்னு பயப்படுறாங்க. மொழிப்பாடங்கள் ஆங்கிலத்தை பார்த்தாலும் நிறைய பேருக்கு பயம் இருக்கு. ஆனால் நம் பள்ளி பாடங்களை எப்படி படிக்கிறது அப்படின்னே வந்து நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சிடலாம். மொழிப்பாடங்களை உரையாடல்கள் மூலமாகத்தான் வந்து அதை நாம் வந்து வளர்த்துக்கிற முடியும். அது தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி, மற்ற மொழிகளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி கணக்கு அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு. அது விளையாட்டாக வந்து கற்றுக்கொள்ள இன்னைக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது, நிறைய புதிர் விளையாட்டுகள் இருக்குது. அந்த விளையாட்டுகள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டால் எளிய முறையில் வந்து கணிதத்தை வந்து கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி அறிவியல், அறிவியல் அப்படிங்கிறது பரிசோதனை செய்யாமல் அறிவியலை நாம் கற்றுக்கிற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இன்னைக்கு நாம் விளையாடாம இப்போ கிரிக்கெட்லாம் வந்து டிவியில் பார்க்குறோம் அல்லது விளையாடுறோம், யாராவது புத்தகமாக வந்து கிரிக்கெட்டை வந்து படிக்க முடியுமா? அதே மாதிரி தான் அறிவியல், அறிவியலை செய்து பார்க்கணும். அப்போ நாம் எப்படிப்பட்ட பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் பாடங்களையும் பரிசோதனைகளாக செய்து பார்க்க முடியும். அதற்கான பொருள்கள் நம்ம வீட்டிலே கூட இருக்கலாம், அல்லது நம்ம ஊர்லேயே கிடைக்கிற மாதிரியான பாடங்கள் தான் நம்ம பள்ளி பாடங்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அப்படி பள்ளிக்கூடங்கள்லேயோ அல்லது நாம் சொந்த முயற்சியிலே அப்படி வந்து பரிசோதனையோ அல்லது செய்து பார்த்தோ அறிவியலை தெரிஞ்சுக்கிறோமானா அது வந்து நிறைய பேர் அப்படி செய்யறது இல்லை அப்படிங்கிறது. அதனால தான் அது மேலே வந்து ஒரு பயம் இருக்கு. இப்போ நாம் செய்ய போகிற கருவிகள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இந்த சூழ்நிலையில் நிறைய பொருள்களை கடையில் போய் வாங்கிட்டு வந்து கிடைக்காத பொருள்கள் அல்லது ஆன்லைனில் ஆர்டர் செஞ்செல்லாம் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்தே நாம் செய்கிற மாதிரியான சில அறிவியல் விளையாட்டுகளை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய இருக்கிறேன். நம்மளுடைய நாட்டுப்புற விளையாட்டுகளில் கூட பார்த்தீங்கன்னா அது பல்லாங்குழியாக இருக்கலாம் அல்லது கிட்டியாக இருக்கலாம் அது கில்லி அல்லது பல்வேறு விளையாட்டுகளில் கணிதமும் அறிவியலும் கலந்துருக்குது. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். அது மாதிரி தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை வைத்து நம்ம வந்து விளையாட்டாக செய்யலாம். அதில் நான் காட்டுற சில கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற மாதிரி இருக்கும், சிலது வந்து வாங்குற மாதிரி கூட இருக்கும். அது நீங்கள் வாய்ப்பு கிடைக்கல அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் ஒரு அறிவியல் பார்வையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியும் கூட. இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இது நான் கடையில் வாங்கின ஒரு விளையாட்டு பொருள். என்ன ஒரு சின்ன அட்டையா இருக்குது, இது விளையாட்டு பொருளுங்கிறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு அட்டை. சரி, இது என்ன கலர்ல இருக்குது? உங்களுக்கு பாக்குறதுக்கு வெள்ளை கலர்ல ஒரு கருப்பு உருவம் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு சிகரெட் குடிக்கிறார். புகை பிடிக்க கூடாது அப்படிங்கறது இந்த படத்துல இருந்து நம்ம வந்து சொல்லலாம். சரி, இது வெள்ளை நிறத்தில் கருப்பு படம் இருக்குது. இன்னொன்னு, இப்போ இது என்ன நிறத்தில் இருக்குது? இது சிகப்பு நிறத்தில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் படம் இருக்குது. சரி, இப்போ இந்த அறிவியல் விளையாட்டு ஆரம்பிக்கலாம். இப்போ ரெண்டு அட்டைகளை உங்கள்கிட்ட காட்டேன். இந்த ரெண்டு அட்டையில் எது பெருசு? நல்லா பாருங்க, இந்த ரெண்டு அட்டையில் எது பெருது? சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது, சிகப்பு தான் பெருசு அப்படிங்கிறது.
இப்ப பாருங்க இப்ப இது பெருசு இப்ப வெள்ளன்னு சொல்றீங்க அது எப்படி முதல்ல சிவப்புன்னு சொன்னீங்க இப்ப வெள்ளன்னு சொல்றீங்க என்ன காரணம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இத பள்ளிகள்ல நடத்தும்போது சின்ன வயசு குழந்தைங்க கூட கொஞ்சம் அப்படியே யோசிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து பதில வந்து சொல்லுவாங்க நீங்களும் அப்படி தான் பதில ரெடியா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அட்டையும் ஒரே அளவு தான் ஒரே அளவு தான் ஏன் வந்து ஒன்னு பெருசாவும் ஒன்னு சிறுசாவும் தெரியுது அப்படினா இந்த பகுதி பெரிய பகுதி பக்கத்துல இந்த சின்ன பகுதியை நாம் பார்க்கும்போது இது பெருசாவும் இது சிறியதாவும் தெரியும் சரிங்களா இத வந்து அறிவியல்ல என்ன சொல்லுவோம் தோற்ற பிளேன் சொல்லுவோம் இல்லுஷன் இப்ப உதாரணத்துக்கு நம்ம பாடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தோற்ற பிளை பத்தி பாடம் நடத்தும்போது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படினா காணல் நீர் பத்தி தான் சொல்லுவாங்க ரோட்ல வந்து நல்ல வெயில் அடிக்கும் போது தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒட்டகங்கள்லாம் கூட என்ன செய்யும் தண்ணி இருக்குன்னு சொல்லி அப்படியே பாலைவனத்துல அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும் அந்த காணல் நீர் கிடைக்கும்னு சொல்லி இப்படிதான் படிச்சிருப்போம் அப்ப தோற்றப்புலை அப்படிங்கிற ஒரு பாடத்தை இப்ப இதுல கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கூட நிறைய கலந்துருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு எல்லாம் இது பயனுள்ளதா இருக்கும் நீங்க போய் பாடம் எடுக்கும் போது ஒரு வித்தியாசத்தை வந்து கொடுக்கணும் அப்ப தோற்றப்புலை பத்தி நாம் பாடம் எடுக்கும் போது இந்த கருவியை நம்மளால பயன்படுத்த முடியும் சரி பார்த்துட்டோம் இந்த கருவி எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா என் கையில வந்து ஒரு
சின்ன ஒரு விளையாட்டு பொருள். இது விளையாட்டு பொருள் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டையில் அப்படியே இலைகளே இல்லாத ஒரு மரம் இருக்கு இல்லையா. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் இலைகள் மட்டும் இருக்கு, மரமே இல்லாத பறந்துக்கிட்டு இருக்கிற இலைகள்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ இந்த இலைகளை இப்படி பட்டுப்போன அந்த மரத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கலாமா? சேர்க்க முடியுதா? சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு பூனை இருக்கு, இங்க ஒரு நாய் இருக்கு. எப்பயும் பூனைக்கு நாய்க்கும் சேராது இல்லையா. தெரிஞ்ச பூனையா இருந்தா தான் நாய் வந்து ஏத்துக்கணும், இல்லாட்டி விரட்டும். சரி, இந்த பூனையும் நாயும் சந்திக்க வைக்க போறோம். இப்ப சந்திக்க வைக்கலாமா? விளையாட்டு பிடிச்சிருந்ததா? சரி, இதுவும் வந்து இல்லூஷன் சொல்லக்கூடிய மாய தோற்றம் தான். ஒரு சினிமா எப்படி இயங்குது? இப்ப இன்னைக்கு இருக்கிற சினிமாலாம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல். ஆனா பழைய முதல் முறையாக சினிமா தயாரிக்கப்படும் போது பாத்தீங்கன்னா பிலிம்ல தான் தயார் பண்ணாங்க. அது வந்து அடிக்கணக்கில் இருக்கும், ஆயிரக்கணக்கான அடிகள் பிலிமா வந்து என்ன செய்வாங்க, ஒரு பெரிய ரோலா வந்து ஸ்பூன் சொல்லுவாங்க, அதுல சுருட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 24 படம், அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம், அது வந்து 24 படம் வந்து சரன்னு ஓடும் ஒரு செகண்டுக்கு. அப்படி ஓடுனா தான் நமக்கு வந்து திரையில பார்க்கும்போது இயல்பா வந்து ஒரு நடிகர் வந்து சண்டை போடுற மாதிரியோ பேசுற மாதிரிலாம் வந்து தெரியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்த இந்த செயல்பாடும், இதுவும் வந்து சினிமாவுக்கான ஒரு முன்னுதாரணமா சொல்லலாம், சினிமா எப்படி இயங்குது அப்படிங்கிறது. ஏன் வந்து நமக்கு இப்படி தெரியுது அப்படின்னா, நாம ஒரு படத்தை வந்து பார்த்து நம்ம கண்ணில் பார்க்குறோம், கண்ணில் இருந்து மூளைக்கு செலுத்துறோம், மூளைக்கு செலுத்தின பின்னாடிதான் இது இந்த படம் அப்படின்னு உணருது இல்லையா. அப்படி இது நாய் அப்படின்னு உணருங்குள்ள எனக்கு வந்து என்ன செய்யற, கை வச்சு வேகமா இப்படி சுத்தும் போது அடுத்த படம் வந்து, அப்ப வேக வேகமா இங்க செயல்படும் போது அது மூளைக்கு போய் சேரக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அது வந்து வேகமா இருக்குது. அப்ப பாக்குறதுக்கு என்ன செய்யுது, ரெண்டு உருவமும் ஒன்னா வந்து தெரியும் சரிங்களா. இது வந்து இதுவும் மாய தோற்றம் தான். இதை வந்து நம்ம வந்து எளிமையா செய்யலாம். கட்டாயம் பூனையும் நாயும் தான் வைக்கணும், அல்லது மரமும் இலைகள் தான் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. உதாரணமா பார்த்துருப்பீங்க, இப்ப சயின்ஸ் சென்டர்லாம் போனவங்களுக்கு வந்து பெருசா செஞ்சு வச்சிருப்பாங்க கிளி கூண்டு. கிளி கூண்டு ஆரம்பத்துல செஞ்சதுனால என்னமோ தெரியல, எங்க பார்த்தாலும் கிளி கூண்டாவே இருக்கும். அப்ப நாம வித்தியாசமா யோசிக்கலாம், எப்படி யோசிக்கலாம், ஒரு பக்கெட் போடலாம், ஒரு பக்கம் பைப் போடலாம், சுத்தும் போது பக்கெட்ல பைப்ல தண்ணி வர மாதிரி பண்ணலாம். இது மாதிரி நீங்களே யோசிக்கலாம், நீங்க வந்து வித்தியாசமா யோசிச்சு இதை செய்யலாம். சரி, இதை எப்படி செய்யறது? ரொம்ப எளிமையா செய்யலாம். இதுக்கு தேவை ஒரு குச்சி, ஒரு செவ்வக அட்டை. இது சதுர அட்டை இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு செவ்வக அட்டை தேவை சரிங்களா. இப்ப எப்படி செய்யறது பாக்கலாம்.
அருமையான ஒரு விளையாட்டு. என் கையில இருக்கிறது ஒரு மாய பம்பரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாய பம்பரம், இங்கிலீஷ்ல ஆப்டிக் டாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க நியூட்டன் டிஸ்க் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இந்த பம்பரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான வடிவங்கள்ல இந்த அட்டைகள் வந்து இருக்குது. இது பம்பரம், வித்தியாச வித்தியாசமான அட்டைகள் இருக்கு இல்லைங்களா. இந்த அட்டைகளை வந்து நான் அந்த பம்பரத்துல சுத்தும் போது இதுல இருக்கக்கூடிய இந்த உருவங்கள் வந்து பல்வேறு வடிவங்களாகவும் பல்வேறு நிறங்களாகவும் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். இது வந்து மாய தோற்றம் தான். இதை வந்து இப்ப என் கையில இருக்க இந்த ஒரு வளையம் மாதிரி ஒரு ரோல் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா பம்பரத்துல இப்படி சுத்தும் போது வெளிப்புறமா போற மாதிரி தெரியும். இந்த பக்கம் சுத்தினீங்கன்னா உள்புறம் வர மாதிரி தெரியும். பாருங்களேன் வெளியில போகுது, உள்ள போகுது. இதுல நிறைய வித்தியாச வித்தியாசமான வடிவங்கள் இருக்குது. இப்ப கருப்பு வெள்ளை இருக்கு. இப்ப சுத்தினோம்னா என்ன நிறம் தெரியும்? இதுல நிறைய நிறங்கள் வரும். அதே மாதிரி நிறைய வடிவங்கள் நாம வந்து இதுல ஒரு வடிவம் பாக்குறோம். சுத்தாம இருக்கும்போது சுத்தும் போது பாத்தீங்கன்னா நிறைய வடிவங்களை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நிறமாற்றம் ஏற்படுறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இதுவும் இல்லூஷன், அதாவது மாய தோற்றம் அப்படின்னு சொல்லி நாம வந்து சொல்லலாம். இந்த பம்பரம் வந்து கடையில எல்லாம் வந்து சயின்டிபிக் சென்டர்ல வந்து கிடைக்கும். இதுல நிறைய, இது வந்து பெரிய பம்பரமா இருக்குது. இது மாதிரி சின்ன பம்பரம் கூட இருக்குது பாத்தீங்களா. இந்த மாதிரி சின்ன பம்பரம் இதையும் சுத்தி விட்டோம்னா சுத்தம். சரி, இதை எப்படி நம்ம வந்து செய்யறது? ரொம்ப எளிய வடிவில் வந்து நம்ம செய்ய முடியும். அதுக்கு தேவை வந்து ஒரு சின்ன கோலி குண்டு, ஒரு பழைய சிடியோ டிவிடியோ, ஒரு சிடி, அந்த சிடியில உற்ற அளவுக்கான ஒரு வெள்ளை காகிதம், அது மேல படம் நம்ம இஷ்டப்படி கலர் பண்ணி பாக்குறதுக்கு கலர் ஸ்கெட்ச் கூட வச்சுக்கலாம். இது இருந்தா போதும், நாம வந்து இந்த பம்பரத்தை நம்ம செஞ்சிட முடியும். கட்டாயம் கடையில போய் வாங்கினா நாமளே செய்து பார்க்கலாம். செய்து பார்க்கலாமா? Thank you.
பாத்தீங்கன்னா என் கையில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொம்மை இருக்குது. இந்த பொம்மை மாதிரி பல வடிவங்களை நீங்க பார்த்துருக்கலாம். இருந்தாலும் இது நான் செஞ்ச பொம்மை, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. இந்த பொம்மை என்ன செய்யும்னா, இந்த ஆணி மேல நின்று ஆடும். சரிங்களா? இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். ஒரு பறவை வந்து அப்படியே தன்னுடைய மூக்கு நாளை மட்டும் அப்படியே கொத்தி ஒரு இதில் ஒரு ஆணி மேலே ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் ரெண்டு பறவைகள் வந்து மாறி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தண்ணி இருக்கும், அந்த தண்ணி ஆடிக்கிட்டே இருக்கும். ஆட 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 வந்து கடைசி வந்து அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து சாயும். இந்த மாதிரியான பொம்மைகள் வந்து நீங்கள் வந்து அதாவது கிஃப்ட் சென்டர்லாம் வந்து பார்க்கலாம். இந்த பொம்மை வந்து ஏன் வந்து இப்படி ஆடுது? கீழே இந்த பக்கம் ஆணி எல்லாம் இருக்குது. ஆணி இருக்கும்போது கீழே விழுந்திருக்கணும்ல, ஏன் வந்து இது வந்து ஆடுது? இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் ஓடு பாருங்க, பக்கத்தில் வரவர் அதான் நல்லா ஆடுது. சரி, இது வந்து அதனுடைய மையப்புள்ளி, அதாவது நாம் வந்து சென்டர் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. எந்த ஒரு பொருளுக்கும் அதனுடைய மையப்புள்ளி சரியா இல்லாட்டி அது கீழே விழுந்துடும். இப்ப உதாரணத்துக்கு அதுக்கு கூட வந்து நம்மளுடைய பள்ளி பாடங்கள்ல வந்து ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றது கண்டக்டர். கண்டக்டர் வந்து பஸ்ல போகையில டிக்கெட் எல்லாம் கிழிச்சு கொடுப்பாரு. இப்ப யாரும் கொடுக்கறதில்ல, இப்ப வந்து அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகிட்டா நம்ம கிழிச்சுதான் கொடுக்குறாங்க இல்லையா. ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டிக்கெட் கொடுப்பாரு, காசு வாங்கி உள்ள போட்டுக்குவாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேனா எடுத்து எழுதுவாரு எந்தெந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி எழுதுவாரு, திருப்பி பேனாவை காதில் சொல்லிட்டு அந்த நோட்லாம் உள்ள வச்சுக்குவாரு, சாதாரணமா நடப்பாரு. ஆனா நாம பஸ்ல ஏறினோம்னா அப்படியே ரெண்டு கையிலுமே வந்து புடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப அவர் எப்படி வந்து செயல்படுறாரு அப்படின்னா, அவர் காலை வந்து அகலமா வச்சிருப்பாரு அப்படிங்கறத நம்ம வந்து பள்ளி பாடத்துல வந்து பாட புத்தகத்துல இருக்கும். ஆனா எந்த ஒரு பொருளுக்குமே அதனுடைய மையப்புள்ளி சரியா இல்லாட்டி அது கீழே விழுந்துரும் அப்படிங்கறதான். அப்ப நாம செஞ்சிருக்க இந்த பொம்மையினுடைய மையப்புள்ளி எங்க இருக்குது? இதனுடைய மையத்துல இருக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, இது ஒரு ஆணி, இது ஒரு ஆணி, மையத்துல ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சிருக்கிறோம், ஊசியான குச்சி. அத அந்த குச்சியில வந்து குச்சி தான் வந்து அதனுடைய மையப்புள்ளியா இருக்கு, அதனால நிக்கிது. ஒருவேளை இந்த மையத்துல இருக்கிற இந்த குச்சி லேசா அப்படி விலகிருச்சுனீங்களே, அப்படி விலகிச்சுன்னா அதனுடைய மையப்புள்ளியும் விலகிடும், அப்ப சாய ஆரம்பிச்சிடும் பொம்மை. சரிங்களா? அப்ப அதனுடைய எந்த ஒரு பொருளுக்கும் அதனுடைய மையப்புள்ளியை வந்து நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த மாதிரியான பொம்மைகளை செய்ய முடியும். இதுக்கு ஆணிதான் பயன்படுத்தணுமா, இல்ல இது ஏதோ அட்டை வெள்ளையா இருக்கு அட்டை தான் பயன்படுத்தணுமா, இல்ல நீங்க வந்து எதை வேணாலும் பயன்படுத்தி இதை செய்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஆணிக்கு பதிலாக இந்த இடத்துல ரெண்டு காயினை கூட வெயிட்டுக்காக காயினை ஓட்டலாம், அல்லது சரிசமமாக இருக்கிற ஏதாவது வந்து பொருள்களை இங்க வந்து வச்சு ஒட்டிடலாம். இது ஒரு அட்டை தான், நான் வச்சிருக்கிறது ஃபோம் போர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை நிற அட்டை, அல்லது நம்ம சாதாரணமா கடையில கிடைக்கிற ரொம்ப திக்கான அட்டை, நம்ம பைண்டிங் அட்டையில இருக்குல்ல, அதை கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது கட்டாயம் கோமாளி உருவம் தான் வரையணும் இல்லை, நம்ம இஷ்டப்பட்ட பொம்மைகளை வந்து நம்ம இங்க வந்து வச்சுக்கலாம். அல்லது ஏதாவது பாட புத்தகம் பழைய புத்தகங்கள் இருக்கக்கூடிய படங்களை கத்தரித்து அதை வந்து இங்க ஒட்டிக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப இந்த பொம்மையை எப்படி செய்யறது பார்க்கலாமா?
கையில் இருக்கிறது வந்து ஒரு ஆணி சரிங்களா, கீழே இருக்கிறது வந்து ஒரு கட்டை. இதை நீங்கள் பார்த்துருக்கலாம், கடையில் கூட வந்து பார்த்துருக்கலாம். இது எதுக்கு பயன்படுத்துறேன்னு இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதே தான் பத்தி சொருகி வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு கட்டை. இது வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா பயன்படுத்தலாம், இல்லை இந்த கட்டைக்கு பதிலாக வேற கட்டை கூட வச்சுக்கலாம். நான் வந்து இது எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, தானியை வந்து ஸ்ட்ராங்காக அதை வைக்கிறதுக்காக, ஒரு ஒரு நிலையை நிற்பாட்டுறதுக்காக இதை வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம், அதுக்கு தான் இந்த ஆணியை வந்து இந்த கட்டையில் நான் வச்சுருக்கிறேன் சரிங்களா. இது ஒரு புதிர் விளையாட்டு, மூளைக்கு வேலைன்னு கூட சொல்லலாம். இந்த ஆணியின் மேலே என்கிட்ட வந்து நிறைய ஆணிகள் இங்கே இருக்குது இல்லையா, இங்கே இருக்கிற ஆணியை எல்லாத்தையும் இது மேலே நிற்பாட்ட முடியுமா? உங்களுக்கு வந்து சந்தேகம் வரலாம் இல்லையா, அதே எப்படி ஒத்தாணி மேலே இத்தனை ஆணியை நிப்பாட்டுறது அப்படின்னு. முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கலாம், இப்படி வச்சு வைக்கலாமோ அல்லது இப்படி நிப்பாட்டலாமோ அப்படி கூட யோசிக்கலாம். ஒன்று நிப்பாட்டியாச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி இப்படி வச்சோம்னா அது நிற்குமா? நிற்காது, கீழே விழுகுது சரியா. சரி, அப்போ இந்த விளையாட்டை வந்து நம்ம இது ஒரு பயிற்சி அப்படிங்கிறதுனால நான் சொல்லிடுறேன், ஏன்னா இல்லாட்டி உங்கள் கையிலே கொடுத்து வாங்க முடியும். நாம் பல ஊர்களில் இன்னமும் சொல்லப்போனால் பல நாடுகளில் கூட இருந்து இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நானே சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ இந்த ஆணி இங்கே இருக்கட்டும், இது மேலே தான் நிப்பாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செட்டப், கீழே வந்து ஒரு ஆணியை வச்சிடறோம். மற்ற ஆணிகளை இங்கே பாருங்கள், இதனுடைய ஆணியினுடைய அந்த தலைப்பகுதி இங்கே இருக்கு இல்லையா, அதை மாற்றி மாற்றி வைக்கிறோம். கடைசியாக ஒரு ஆணி என்ன செய்ய போகிறோம், மேலே அதாவது கீழே ஒரு ஆணி இருக்கு இல்லையா, அதனுடைய தலைப்பு எதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஆணியை வந்து மேலே வைக்க போகிறோம். சரி, இப்போ இந்த மாதிரி சரிங்களா. இப்போ இந்த பக்கம் மூணு ஆணி இருக்குது, இந்த பக்கம் மூணு ஆணி இருக்குது, மேலே ஒரு ஆணி கீழே ஒரு ஆணி, கிட்டத்தட்ட எட்டு ஆணிகள் இருக்குது. இந்த எட்டு ஆணிகளை நாம இந்த ஆணி மேல வச்சு பார்ப்போம். நிக்கிதா? என் கையில ஒரு கருவி இருக்குது, இதுக்கு பேர் வந்து க்வெஸ்சன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சமதள கேள்விக்குறி. இது ஒரு விளையாட்டு பொருள். இது என்ன விளையாட்டு அப்படின்னா, இப்போ இந்த க்வெஸ்சனை வந்து இந்த பொருளை என்னுடைய விரலில் நிப்பாட்டணும், நிப்பாட்ட முடியுமா? பிடிக்காம அதுவாக நிற்கணும், நிப்பாட்ட முடியுமா பார்க்கலாம். நிற்க மாட்டது. அப்போ இதை நிற்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு துணை பொருளை ஏதாவது பயன்படுத்தலாமா? சரி, நான் ஒன்று பயன்படுத்துகிறேன். என்ன அப்படின்னா, இடுப்பில் கட்டக்கூடிய பெல்ட் சரிங்களா. இந்த பெல்ட்டை இந்த இடத்துல வச்சுட்டு நான் இப்போ பாருங்க, கீழே எதுவுமே இல்லை. இந்த விளையாட்டு வந்து எப்படி, இதில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளுக்கும் அதனுடைய மையப்புள்ளி சரியா இல்லாட்டி கீழே உள்ளது. இப்போ இந்த க்வெஸ்சன் பேலன்ஸினுடைய மையப்புள்ளி எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்குது. அது எப்படி, ஒரு சின்ன பொருள் அது மேலே இவ்வளோ பெரிய பாரத்தை ஏற்றுறோம், ஆனாலும் இங்கே என்ன செய்யலை, கீழே விழுகலைன்னு தோணலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த சுமை பூராமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எடை பூரா இங்கே வந்துடுது.
என் விரலில் இருக்குது, இப்போ விரலில் தான் நிப்பாட்ட முடியுமா அப்படின்லாம் இல்லை. நாம் இதை வந்து மற்ற பொருள்கள் மேலேயும் நம்ம நிப்பாட்ட முடியும். உதாரணமாக பார்த்தீங்களா, இந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து வாங்கலாம், சில இடங்கள்ல தான் கிடைக்கும். அல்லது இதற்கு பதிலாக வந்து நாம் வந்து மரத்தில் இருக்கக்கூடிய கிளிப்பு இருக்குல்ல, நாம் துணிகாய போடக்கூடிய கிளிப்பு, அந்த கிளிப்பை பயன்படுத்தி கூட நாம் வந்து என்ன செய்ய முடியும், இதை செஞ்சு பார்க்க முடியும். சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மையப்புள்ளியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான விளையாட்டுகள். இதை நீங்கள் பார்த்துருக்கலாம், கொஞ்சம் ஒரு 30-35 வயசுக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் கூட இதை உங்கள் ஊரில் பெட்டிக்கடைகளில் முட்டாயாக வந்து வந்திருக்கோம், வாங்கி சாப்பிட்ருக்கலாம். இப்போ நாங்கள் பள்ளியில் படிக்கும்போதெல்லாம் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் முட்டாய வைக்கும், இந்த விளையாட்டு பொருளை வாங்கி செஞ்சுட்டு கடைசியாக அதை வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுவோம். இது ஒரு அறிவியல் விளையாட்டு பொருள் தான். அது முட்டாயாக மட்டும் இல்லை, நம்ம சோடா பாட்டிலில் வரக்கூடிய மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த மூடியை தட்டி அதில் ரெண்டு ஓட்டை போட்டு அதில் இது மாதிரி கயிறை கட்டிட்டு அதை சுற்றினோம்னாலும் அழகாக வந்து சுத்தும். இது ஸ்பின்னர், இங்கிலீஷில் ஸ்பின்னர், இது வந்து ஒரு சுழலக்கூடிய ஒரு கருவி. இப்போ இதை என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஒருவேளை இதை இன்னமும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இதுல என்ன அறிவியல் இருக்கு அப்படின்னா, சத்தம் கேக்குதா, ஏன் இந்த சத்தம் வருது, நம்மை சுற்றி காற்று இருக்கு இல்லையா, இந்த சக்கரம் வேகமா சுழலும் போது அந்த காற்றை கிழிக்குது, அந்த காற்று அந்த இடத்தை விட்டு பல திசைகள்ல வேகமா அசையுது. அப்ப அந்த சக்கரத்துக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு, அந்த ஓட்டைகள் வழியாகவும் அந்த காற்று உள்ள போய் வருது, அதனால அந்த நமக்கு வந்து சத்தம் வருது. இதை பயன்படுத்தி தான் ஆலைகளினுடைய சங்கம் இருக்கு இல்லையா, இப்போ அதுவும் கூட எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு, பழைய ஆலை சங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக கத்தும், அதுக்கு உள்ள அந்த சங்குக்கு உள்ள வந்து இது மாதிரியான சக்கரங்கள் தான் இருக்கும், அது வேகமாக சுற்றும் போது உள்ளேருந்து வந்து சத்தம் வந்து ஏற்படும். காற்றை பற்றி நாம் வந்து பேசும்போது இந்த கருவியை பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுற்றி வந்து ஓட்டை போட்டிருக்கு, இதையும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் வந்து கெட்டியான அட்டையில் நீங்கள் நூல் வச்சு இதை செய்யலாம். பட்டன் இருக்குல்ல, அதை வந்து பெரிய பட்டனாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கு பெரிய பட்டன்லாம் வருது, நம்ம வந்து அளவுக்கெல்லாம் அங்கங்கே வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி பெரிய பட்டன் இருந்துச்சுன்னா அதில் செய்யலாம். அல்லது ஏதாவது இந்த மாதிரி நம்ம இதிலெல்லாம் செய்ய முடியும், நீங்கள் வந்து யோசிக்கலாம். மெத்தடு தான். இப்போ உதாரணத்துக்கு இதில் பெரிய ஓட்டையாக இருக்குது, அதே இது இதில் சின்ன ஓட்டையாக இருக்கு, இதில் இருக்கக்கூடிய சவுண்டை பாருங்க. இதில் சத்தம் குறைச்சிருக்குது, என்ன காரணம், அதில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் சின்னதாக இருக்கு. சரிங்களா, அப்போ இந்த கருவியை நம்மளால செய்ய முடியுமா, நிச்சயமா முடியும். நம்ம வீட்லேயே இதுக்கான பொருள்கள் இருக்கும், அதை எடுத்து நாம வந்து செஞ்சு பார்க்கலாம். சின்ன பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா அந்த பாட்டில் மூடியை கூட ஓட்டை போட்டு நாம வந்து இதை வந்து செய்ய முடியும். இப்போ என் கையில் ஒரு அட்டை இருக்குது, இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பல விதமாக ஓட்டை போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமாக போட்டுக்கலாம், ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம். இந்த அட்டை என்ன செய்யும் அப்படின்னா, சூரியனுடைய வடிவத்தை பார்க்கறதுக்கு அல்லது ஒளிரக்கூடிய பொருள்களில் அதனுடைய சொந்த வடிவத்தை பார்க்கறதுக்கு இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதை வச்சு எப்படி சூரியனுடைய வடிவத்தை பார்க்கறது அப்படின்னா, நாம் நல்ல வெயிலில் போய் நின்றுட்டு வெயில் அடிக்கும்போது சூரியனுக்கு நேராக வந்து இந்த அட்டையை வந்து
கீழ் நோக்கி கட்டினா என்ன செய்யும்? இதுல என்ன வடிவங்கள்ல நம்ம ஓட்ட போட்டுருக்கோமோ அந்த வடிவங்கள்ல கீழே வந்து அது தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த ஓட்டையின் வழியாக சூரிய ஒளி கீழே போய் இந்த வடிவத்தை வந்து காட்டும். இதே அட்டைய நீங்க இப்ப இங்க வந்து தரைப்பகுதினீங்களா இந்த அட்டை இங்க வச்சிருக்கீங்க. இது என்ன செய்வீங்க? கொஞ்சம் கொஞ்சமா மேல அப்படியே தூக்கிட்டே போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது இந்த வித்தியாச வித்தியாசமாக போடப்பட்ட இந்த துளைகள் எல்லாமே ஒரே மாதிரி வட்டமாக மாறும். ஏன் அப்படின்னா சூரியனுடைய சொந்த வடிவம் வட்ட வடிவம். அப்ப நாம இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆய்வு பண்ணலாம். எவ்வளவு தூரத்துல இருந்து சூரியன் வருதுங்க, சூரிய ஒளி இதுல படுது. இப்ப உதாரணத்துக்கு கீழே வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த இந்த வடிவம் தான் தெரியுது. எவ்வளவு தூரம் போக போக அந்த வடிவம் மாறுதுங்கிறத கீழ இருந்து ஒரு டேப் வச்சு என்ன செய்ய முடியும்? அளந்து அதை பார்க்க முடியும். இது ஒரு சின்ன ஆராய்ச்சி தான். அப்ப நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு பம்பாயில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுல வந்து பல்வேறு மதங்களுடைய அடையாளங்களை பொறிச்சிட்டாங்க. ஒரு ஓம் மாதிரி, ஒரு சிலுவை மாதிரி, ஒரு பிறை மாதிரி, இப்படி எல்லாம் போட்டுட்டு பல்வேறு மத அடையாளங்களை போட்டுட்டு அதை வச்சு என்ன பண்ணாங்க, இந்த சூரிய வடிவத்தை அப்படியே மேல தூக்கிட்டு போன எல்லா வட்டம் பாத்தீங்களா. எத்தனையோ மதங்களாக இருந்தாலும் நாம் பிரிந்திருந்தாலும் நாம் எல்லோரும் மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரியான உதாரணத்தை சொல்வதற்கு இந்த அட்டையை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. இது ஒரு அறிவியல் விளையாட்டு சரிங்களா. இதை வந்து சூரிய கிரகணம் நடக்கும்போது கூட நாம் என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியனை சந்திரனுடைய நிழல் மறைக்கிறத கீழே பிறை மாதிரியே கூட நம்ம பார்க்க முடியும் சரியா. இதுக்கு ஒரு செலவும் கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன அட்டை இருந்தா போதும். நாம வந்து கட்டாயம் வந்து கருப்பு கலர் தான் இருக்கணுங்கிறது இல்லை. நீங்க எந்த கலராக இருந்தாலும் நம்ம சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க பயன்படுத்துங்க. ரொம்ப நல்ல அருமையான விளையாட்டு. என் கையில வந்து ஒரு அட்டை இருக்குது, ஒரு பச்சை கலர்ல வச்சிருக்கிறேன். இது எந்த கலர்ல வேணாலும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம போஸ்ட் கார்டு இல்லையா, போஸ்ட் கார்டு மாதிரியான ஒரு அட்டை இருந்தா போதும். அந்த அட்டையில வியூ மாதிரி நான் வந்து வெட்டியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் நிறைய மேரேஜ் கார்டுலாம் வரும், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் இப்படி கிழிச்சு கீழே போடாம இந்த மாதிரி கருவிகளை வந்து பயன்படுத்தணும். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கருவி, விளையாட்டு கருவி இப்போதைக்கு. ஆனா இதையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இதை வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் இன்னமும் சொல்ல போனா நம்ம தமிழகத்துல வளரி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, வளரி அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பேரு. ஆப்பிரிக்கா மக்கள் பூமராங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை தூக்கி வீசணும் அப்படின்னா அது போயிட்டு கீழே வந்து வரும். இப்ப பழங்களை வந்து மரங்கள்ல வந்து அடிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க. இங்க போர்க்கருவியாவே வந்து தமிழகத்துல வந்து இதை பயன்படுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம இங்கனக்குள்ள இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், இங்க விடுறதை விட இதை வெளியில வந்து பறக்க விட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தம்பி ரெடியா? வெரி குட். அது மாதிரி மேலதைக்கு என் கையில் இருக்கிற கருவி என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? நிச்சயமா வந்து நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இத பெரிய அளவுல பெரிய சைஸ்ல எல்லாம் கூட சில பேர் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த சைஸ்ல இந்த வடிவத்தை வந்து வடிவமைச்சது நாங்க தான் அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு பெருமை. இது வந்து என்ன கருவி அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று விதமான அளவுல மூணு பாசி இருக்குது. ஒன்னு ரெண்டு மூணு, மூணுமே வெவ்வேறு சைஸ்ல இருக்கு. இது ரொம்ப சின்னதா இருக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது அதை விட பெருசா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ்ல ஒரு அட்டை. இந்த அட்டையை வந்து நம்ம வந்து அந்த ஸ்கேல்ல வந்து ஒட்டி இருக்கிறோம். இந்த அட்டையில
ஒரு பின்னு சின்ன பின்னு வச்சு ஒரு ஓட்டை போடும் சரிங்களா. இந்த ஓட்டையின் வழியாக நான் பார்க்கும்போது இங்க தெரியுது இல்லையா, இந்த மூணு பாசிகள் மூணு பாசியும் வேற வேற சைஸ்ல தானே இருக்குது. ஆனா இந்த ஓட்டை வழியா பார்த்தோம் அப்படின்னா ஒரே சைஸா வந்து ஒரே சைஸ் பாக்குறதுக்கு மூணு வரிசையா நிக்கிற மாதிரி ஒரே சைஸ்ல வந்து. சரி, இந்த கருவி என்ன கத்துக் கொடுக்குது நமக்கு அப்படின்னா, நம்ம இரவு நேரத்துல நிலா பார்ப்போம், நிலாவோட சைஸ் எவ்வளவு நமக்குலாம் தெரியும், ஒரு ஒரு அளவுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு பெருசா தெரியும் சின்னதாக அது வேற, நார்மலா ஒரு சைஸ் தெரியும். ஒருவேளை சூரிய உதயத்தை பார்த்துருப்போம், சூரியனுடைய சைஸும் தெரியும். அல்லது இரவு நேரத்துல நாம வந்து நட்சத்திரங்களை பார்க்கிறோம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களை பார்க்கலாம், எல்லா நட்சத்திரமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா. ஆனா எல்லா நட்சத்திரமும் ஒரே இடத்துல இல்லை, ஒரு நட்சத்திரத்திற்கும் இன்னொரு நட்சத்திரத்திற்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அதை விட அது பெருசா இருக்கலாம். அப்ப நமக்கு பக்கத்துல இருக்கிறதும் இப்ப நிலாவை பார்க்கும்போது ஒரே சைஸா இருக்குது, தூரத்துல இருக்கிற சூரியனை பார்க்கும்போது ஒரே சைஸா இருக்குன்னா அதனுடைய தூரம் அதிகம், அதனால நம்ம இதை பார்க்கும்போது ஒரே அளவுல வந்து நமக்கு வந்து தெரியும். அப்ப இதை வச்சுக்கிட்டு நாம குழந்தைங்கிட்டயோ ஒரு ஆசிரியரா நீங்க இருந்தீங்கன்னா குழந்தைங்கிட்ட வந்து தூரத்தை பற்றி நாம வந்து சொல்லித்தர முடியும். இப்ப சூரிய குடும்பம் அப்படின்னு நாம வந்து பாட புத்தகத்துல படிப்போம், கோள்கள் அப்படின்னு நம்ம சில படம் எல்லாம் பார்ப்போம், அப்படியே கோள்கள் ஒரே அளவு ஒரே அளவுல எல்லாம் இல்லை, கோள்களே வந்து பல்வேறு வடிவங்கள் பல்வேறு அளவுல இருக்குது. இருக்கிறதுல பெரிய கோள் எது, வியாழம் சரிங்களா. அதே மாதிரி ரொம்ப தூரத்துல எல்லாம் வந்து இப்ப சனி இருக்குது, சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா வளையம் இருக்குது. அதே மாதிரி வெள்ளி புதன் தாண்டி மற்ற எல்லா கோள்களுக்கும் நம்ம பூமியிலிருந்து நெப்டியூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கோள்களுக்கும் துணைக்கோள்கள் இருக்கு, நிலாக்கள் இருக்கு. நமக்கு ஒரு நிலா தான், ஆனா மற்ற கோள்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சு 65 இன்னமும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப சனியினுடைய வளையத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நிலாக்கள் வந்து சுழந்துகிட்டு இருக்குது, அதனுடைய துணைக்கோள்கள் சரிங்களா. அதை பற்றி கோள்களை பற்றி நாம் பேசும்போது இப்படி ஒரு கருவியை வந்து செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா வந்து அதை வந்து பார்ப்பாங்க சரிங்களா. நான் இதை வச்சு பாக்குறேன், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பாருங்க. என் கைட்டில் என் கையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, ஒரு ராக்கெட். ராக்கெட் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், அது விளையாடுற ராக்கெட்டாக இருந்தாலும் சரி, வெடி ராக்கெட்டாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய ராக்கெட் பறக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம ராக்கெட் அப்படிங்கிறது பிடிக்கும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு ராக்கெட் தொழில்நுட்பத்தில் நாம் வந்து ரொம்ப முன்னேறி இருக்கிறோம். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 104 செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு போய் வெவ்வேறு இடங்களில் வந்து இறக்கிவிட்ட ராக்கெட்லாம் வந்து இந்தியாவில் இருக்குது. இன்னமும் சொல்ல போனால் நாம் இங்கிருந்து செவ்வாய்க்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ராக்கெட் இருக்கு நமக்குலாம் தெரியும். அது மட்டும் இல்லை, ராக்கெட் தொழில்நுட்பத்தின் மூலமாக நம் நாட்டில் பெரிய ஒரு வருமானமும் அதாவது ஒரு தொழிலும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, முன்னாடி நாம் ராக்கெட்னா என்ன, ராக்கெட் எதுக்கு பயன்படுது, ராக்கெட் அப்படிங்கிறது ஒரு வெஹிக்கிள் ஒரு ஒரு வாகனம் அவ்வளவுதான். இதுவரைக்கும் வந்து இருந்த வாகனங்கள் ராக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா போச்சுன்னா அவ்வளவுதான், திரும்பி வராது. காரணம் என்னன்னா பார்ட் பார்ட்டா இப்ப நம்ம பேப்பர்ல செஞ்சிருக்கிறோம், உண்மையான ராக்கெட்டை பாத்தீங்கன்னா இங்க பைப் பைப்பா இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எரிபொருள். ராக்கெட் வந்து ஒரு செகண்டுக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும், அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதை ஏவக்கூடிய தளம் ஏவுதளம் சரிங்களா, அது பெரும்பாலும் கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கும். ஏன்னா ராக்கெட் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலும் அது வந்து கடலில் போய் விழுகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இந்த மேலே இருக்கிற இந்த பகுதியில் தான் செயற்கைக்கோளோ அல்லது அனுப்பக்கூடிய பொருள்களை இங்கே வச்சிருப்பாங்க.
மற்ற எல்லாமே பெரும்பாலும் வந்து பார்ட் பார்ட்டா வந்து எல்லாமே வந்து கலந்து விழக்கூடிய அதாவது எரிபொருளாக தான் இருக்கும். பெரும்பாலும் எரிபொருள். இந்த ராக்கெட் பறந்து போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருள் தீர தீர ஒவ்வொரு பார்ட்டாக வந்து கலந்து விழுந்துடும். அப்படி விழுகும்போது எங்கே விழுகும் அப்படிங்கிறது முதற்கொண்டு கணக்கீடு இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, கணக்கு அறிவியலும் பிரிக்க முடியாது. எத்தனை மணிக்கு கிளம்போம், எப்போ ஒவ்வொரு பார்ட்டு விழுகும், எங்கே விழுகும், இதெல்லாம் கணக்கு இருக்குது. கடைசியா இந்த பொருள் எவ்வளவு தூரத்துல போய் அதை வந்து இறக்கி விடணும், அப்புறம் திருப்பி அந்த பொருள் எவ்வளவு நாள் சுத்தும், அது எவ்வளவு இடத்துல போய் நிற்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கணக்கு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோள்கள், அதாவது செயற்கை கோள்கள் மட்டும் இல்ல, நம்மளுடைய வெளியில பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையம் மிதந்துகிட்டே இருக்குது. அதுல 6க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் உள்ள இருப்பாங்க. அவங்க சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு இருக்கு அங்கிருந்து கீழே வருவாங்க, திருப்பி ராக்கெட் மூலமா தான் மேல போவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப ராக்கெட் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இல்லாட்டி இன்னைக்கு நாம பயன்படுத்திக்க இருக்கோம் இல்லையா, இந்த யூடியூப்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை கூட நாம வந்து செஞ்சிருக்க முடியாது. அப்படி நாம் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் முக்கியமா இருக்கிற தகவல் தொடர்புக்கு மிக மிக முக்கியமா இருக்கிறது இந்த ராக்கெட் அப்படின்னா. இன்னைக்கு செயற்கைக்கோள் எடுத்துக்கிட்டோம்னா லட்சக்கணக்கான செயற்கைக்கோள்கள் பறந்துகிட்டு இருக்குது. அதுல பல செயற்கைக்கோள்கள் பயன்பட்டுகிட்டு இருக்குது, பல செயற்கைக்கோள்கள் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு விண்வெளி குப்பைகளாகவும் அது மறந்துகிட்டு இருக்கு சரிங்களா. அப்ப ராக்கெட் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம அதை வந்து இந்த குட்டி ராக்கெட்டை நாம வந்து பயன்படுத்தலாம், பேசலாம். ஒண்ணு சரி, இது என்ன அப்ப மாடல் தானா, இது செயல்படாதானா, இது செயல்படும். ராக்கெட் வந்து என்ன சயின்ஸ் படி செயல்படுது, ராக்கெட் சயின்ஸ்னா என்ன, உதாரணத்துக்கு யாராவது சொல்லுங்களேன். சரி, நம்ம படிச்சிருப்போம் நியூட்டனின் 3வது விதி. என்ன விதி? 2 மார்க்னா நம்ம வந்து அதை ஈஸியா எழுதியிருப்போம், இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. சரி, நியூட்டனின் 3வது விதி. சில பேர் சினிமா படம் கூட சொல்றீங்க, அதெல்லாம் கேக்குதுங்க எனக்கு இல்ல. நியூட்டனின் 3வது விதிங்கிறது ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு. இந்த அடிப்படையில தான் ராக்கெட் வந்து பறக்குது. இப்ப என் கையில இருக்கிற இந்த குட்டி ராக்கெட்டும் கூட, பேப்பர் ராக்கெட்டும் கூட அந்த விதியின் அடிப்படையில தான் பறக்குது சரிங்களா. இப்ப இந்த ராக்கெட்டை இந்த இடத்துல விட்டா உங்களுக்கு சரியா பறக்கிறது தெரியாது, அதனால இது கொஞ்சம் அந்த வீட்டுக்கு வெளிப்புறமா இது வந்து பறக்க விட்டு பார்க்கலாம் நினைக்கிறேன் சரிங்களா. இதை வந்து இதுக்கு பேர் லான்ச்சிங் பேட். லான்ச்சிங் பேடை நான் பயன்படுத்தியிருக்கேன் என்னது சரி, இதை பறக்க விட்டுட்டு நாம வந்து இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத நாம வந்து பார்க்கலாம். 8 7 6 5 4 3 2 1 0 ஸ்டார்ட்.
பட்டாம்பூச்சி விளையாட்டு சரிங்களா. இது வந்து உங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வாயில் கடிச்சு சொல்கிறேன். இந்த ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லேசாக கீழே இருக்கிற ரெண்டு கயிறை அப்படி மாற்றி மாற்றி இழுத்தோம் அப்படின்னா இந்த பட்டாம்பூச்சி மெதுவாக ஏறி மேலே வந்து போகும். ஏன் மேலே போகுது, இந்த பட்டாம்பூச்சி எப்படி செயல்படுது, இதில் இருக்க அறிவியல் என்ன அப்படின்னா, நாம் இதுலேருந்து உராய்வு இந்த கயருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இணைச்சிருக்கக்கூடிய அந்த பைப்புக்கு இருக்கக்கூடிய உராய்வு தான் வந்து நம்ம வந்து இந்த பூச்சி வந்து மேலே கொண்டு திருப்பி விட்டோம்னா கீழே இறங்கி வரும். ஏன் கீழே இறங்கி வருது, இது பெரிய விஷயம்லாம் இல்லை, எந்த ஒரு பொருளையும் மேலே தூக்கி போட்டால் என்ன செய்யும், கீழே வரும். ஏன் கீழே வருது, உயிர்ப்பு விசையினால வந்து அது கீழே வருது சரிங்களா. இந்த கருவியை கூட நம்ம வந்து ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். இந்த கருவியை செஞ்சு பார்க்கும்போது கட்டாயம் பட்டாம்பூச்சி தான் வைக்கணும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஒரு பட்டாம்பூச்சி இருந்தனால நான் இதை ஊட்டி இருக்கிறேன். நீங்கள் இதுக்கு போய் ராக்கெட் ஏற்றலாம், இல்லை வள்ளி செய்யலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச பூச்சியை ஓட்டலாம், எதெல்லாம் சோத்தில் இருமோ அதெல்லாம் கூட வச்சு பண்ணலாம். அல்லது வித்தியாசமாக நீங்கள் ஏதாவது ஒரு மனிதனை வரைஞ்சி கூட நீங்கள் ஏற்றலாம். உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்டையில் வந்து ஒரு நிலா மாதிரி படத்தை ஊட்டிட்டு நீங்கள் கீழே இருந்து ராக்கெட் அனுப்பி அங்கே ஆப்ஷன் அங்கே இருக்கலாம், அல்லது நீங்களே கூட இருக்கலாம் சரிங்களா. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா.
கருவி வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, பல பேரை நீங்க வாங்கி கூட விளையாண்டுக்கலாம். இது கட்டையில செஞ்சிருக்கிறாங்க, அருமையான ஒரு கருவி. இதை அப்படியே தூக்கி போட்டு மால் வந்து வந்து வைக்கணும் இல்லையா, போட்டோம்னா மால் வந்து அங்க நிக்கணும். இது வந்து ஒரு மூளைக்கு வேலை தரக்கூடிய ஒரு அருமையான விளையாட்டு. இன்னமும் சொல்ல போனா நாம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, விண்வெளி நிலையம், சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அப்பப்போ வந்து அவங்க விளையாடணும்ல, அவங்களும் ஜாலியா இருக்கணும்ல, அங்க கூட பாத்தீங்கன்னா இந்த கருவியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் போட்டு அவங்க வந்து விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ஆராய்ச்சி கூட பண்ணாங்க, இதங்க நம்ம வந்து ஈஸியா வந்து மூவாகுது. ஆனா அங்க காற்று கம்மியா இருக்கிற அந்த பகுதியில அவங்களே மறந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவி எப்படி செயல்படுது அப்படிங்கறத அங்க வந்து அவங்க செஞ்சு காட்டுவாங்க. யூடியூப்ல போனீங்கன்னா கூட அதெல்லாம் வந்து பார்க்கணும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய வீடியோக்கள் இருக்கு, அங்க நடக்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். அப்ப இது ஒரு அருமையான கருவி. சரி, இது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் நம்ம வந்து கடையில வாங்குவோம், 100 ரூபாய் 150 ரூபாய் அப்படிதான் வைப்பாங்க. பார்க்கணும், இதே வந்து ஏன் நம்ம சிம்பிளா செய்யணும் அப்படின்னா செஞ்சு பார்க்க முடியும். செய்யலாமா? மேல போகக்கூடிய காற்று
அதற்கான பாதை அமைச்சிட்டு ரொம்ப வேகமாக வந்து போகுது, அது சுழலாக நமக்கு வந்து தெரியும் சரிங்களா. நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட புயலை வந்து பார்த்துருக்கோம், அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் நீங்கள் யூடியூப்ல பார்த்தா தெரியும், இந்த நீரில் பார்த்த சுழல் மாதிரியும் வீதியில் வந்து ஏற்படும், எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கலாம் போகிறத பார்த்துருக்கோம். ஏன் கடலில் இருக்கக்கூடிய மீனை கூட அள்ளிட்டு போய் வேற இடத்துல போடுறதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன், அதில் கிராஃபிக்ஸ்லாம் கிடையாது, உண்மையிலேயே கூட நடக்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இதில் மேலே காற்று, இப்போ மேலே காற்று இப்போ தண்ணி கீழே இருக்குது, அது அப்படியே திருப்பி வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து கீழே வர மாட்டேங்குது. பேப்பரை இப்போ நான் என்னுடைய உள்ளங்கையில் வைக்க போகிறேன்.
பாருங்க இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா பூ மாதிரி கட் பண்ணிருக்கேன் ஆனா என்ன செய்யு அப்படியே மலர்ந்த மாதிரி மாறுது நேர ஆகாக மலர்ந்த மாதிரி ஆகுது பாருங்க இந்த சாதாரணமா பேப்பரா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே மாறுது சுருள் பாருங்க காற்று அடிக்குது அதனால வந்து அப்படியே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது காரணத்தினால பூ மாதிரி எப்படி மாறுது அப்படின்னா இதைத்தான் நிலை மின்சாரம் அப்படின்னு நம்ம அறிவியல் சொல்லுவோம் என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை இந்த பேப்பர் என்ன செய்யுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி அது அப்படியே வந்து அது ஒரு மலர்வதை போல் நமக்கு வந்து தெரியும் சரிங்களா அப்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம வந்து அறிவியலை வந்து கத்துக்கிற முடியும் பயன்பாட்டுக்கு அது இருக்குது கடிகாரமா இருக்கலாம் ஆனால் இதை பயன்படுத்துறவர்களாக